ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்டில் நமக்கு விக்கெட் கீப்பிங் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர பேர் மகேந்திர சிங் தோனி தான். அதுலேயும் ஸ்டெம்பிங் அப்படின்னா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்திய கிரிக்கெட் அணியில் தோனிக்கு முன்னாடியே தினேஷ் கார்த்திக் மற்றும் பார்த்திக் பட்டேல் இவங்களாம் இடம் பிடிச்சிருந்தாலும், அவங்களுக்கு அப்புறம் வந்த மகேந்திர சிங் தோனி அவங்கள பின்னுக்கு தள்ளி தனக்கு ஒரு நிரந்தரமான இடத்த இந்திய அணியில் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கேப்டன்ஷிப் மற்றும் விக்கெட் கீப்பிங் மூலமாக இந்திய அணியை ரொம்ப ஆண்டு காலமாக ரொம்பவே சிறப்பாக வழிநடத்தி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் கூட அவர் ஒரு அசைக்க முடியாத வீரரா திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் போட்டிகள்ல பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 100 பேத்துக்கு மேல ஸ்டம்பிங் செஞ்சு வீழ்த்தின ஒரே விக்கெட் கீப்பர் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான். இது வரைக்கும் அவர் ஒரு நாள் போட்டிகள்ல 119 ஸ்டம்பிங்ல செஞ்சிருக்காரு. அதோட 311 கேட்சுகளையும் செஞ்சிருக்காரு. மொத்தமா இவர் சர்வதேச அளவுல ஒரு நாள் போட்டிகள்ல 430 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு காரணமா இருந்து சர்வதேச அளவுல 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல T20ல பாத்தீங்க அப்படின்னா 90 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு காரணமா இருந்து சர்வதேச அளவுல முதலிடத்துல இருக்காரு. இப்படிப்பட்ட மகேந்திர சிங் தோனி சர்வதேச அளவுல ஒரு தலைசிறந்த கீப்பராகவே வளம் வந்துட்டு இருக்காரு. ஆனா IPL பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியின் வீரரான தினேஷ் கார்த்திக் அவரை பெண்ணுக்கு தள்ளி முதல் இடத்துல இருக்காரு. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் IPL தினேஷ் கார்த்திக் 124 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு காரணமா இருந்து முதல் இடத்துல இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா மகேந்திர சிங் தோனி 116 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2வது இடத்துல இருக்காரு. இது வரைக்கும் தினேஷ் கார்த்திக் மும்பை இந்தியன்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், குஜராத் லயன்ஸ், அப்புறம் போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக கேப்டனா நியமிக்கப்பட்டு அந்த அணியை வழிநடத்தி வந்துட்டு இருக்காரு. சர்வதேச அளவுல பார்த்தோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ஒரு தலைசிறந்த விக்கெட் கீப்பரா திகழ்ந்து வந்தாலும் IPL தினேஷ் கார்த்திக் அவரை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுமே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.